Welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சுவையான பட்டர் பீன்ஸ் கூட்டு. இந்த பட்டர் பீன்ஸ் கூட்டு வந்து எல்லா வகையான குழம்பு சாதத்தோட வச்சு சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சப்பாத்தி, நான், ரொட்டி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். சோ வாங்க நம்ம ரெசிபி பார்க்கலாம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். கடாய் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த அளவு எண்ணெய் விட்டுட்டு மல்லி, மிளகாவத்தல், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வறுக்க போறோம். மல்லி வந்து நான் இந்த ஸ்பூன்ல அளந்திருக்கேன், 2.5 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். அதே ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்ப இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் கம்மியா விட்டே வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சது ஆறிடுச்சு. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 துண்டு நட்சத்திர பூ சேர்த்துட்டு இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். 20 சின்ன வெங்காயம் நான் வந்து வெஜிடபிள் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட சாப்பர் இல்லைன்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்ல பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பட்டர் பீன்ஸ்லேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதனால இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச விழுதை சேர்த்துடலாம். இந்த மசாலாவை வந்து நல்லா இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூடவே 1/4 கிலோ பட்டர் பீன்ஸ் வந்து மஞ்சள் தூள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் அந்த தண்ணியோடு சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கூட்டு அப்படின்றதுனால தண்ணி நிறைய சேர்க்க தேவையில்லை. அந்த மசாலாவோடையே தான் அந்த பட்டர் பீன்ஸ் வந்து கொஞ்ச நேரம் வேக போகுது. தண்ணி வந்து நல்லா கம்மியாகி நல்லா கூட்டம் வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க, தண்ணியெலாம் நல்லா கம்மியாக்கி நல்லா கூட்டு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம்.
ஸ்டவ் அவுட் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கருவேப்பிலை தூவிக்கலாம். இந்த டேஸ்டியான பட்டர் பீன்ஸ் கூட்டு ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.